ஹை டே ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபேமிலி லைஃப் கப் சேனல் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிஎம் டைட் தான் பார்க்க போகிறோம் ஜிஎம் டைட் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி டே த்ரீ டே த்ரீ எனக்கு சூப்பராக சூப்பராஸ்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கும் எல்லாருக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறது போகும்போது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க நம்மளோட ஜிஎம் டயட் டே த்ரீயில் இன்றைக்கி என்ன டயட் எடுத்துக்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டோமக்லாம் நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வெயிட் குறஞ்சிருக்கா குறையிலையாங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் டூடே மார்னிங் குயிக்கா வேக்கப் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸ்டோமோக்ல ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன் வெயிட் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன் கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் வார்ம் வாட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் ரொட்டின் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெய்ட்டாக என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ஃபுல் டே என்னலாம் எடுத்துப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அதாவது டே ஒன் வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்தோமா டே டூ வந்து வெஜிடபிள்ஸாக எடுத்தோம் இன்னைக்கு டே த்ரீ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக மிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டுக்கிட்டேன் நான் தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லிட்டர் கேன் ஆஃப் லிட்டர் கேனாக நான் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா வெளியில் போகிற இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அதனால் அந்த தைரியத்தில் கொஞ்சம் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன் தண்ணி கண்டிப்பாக நல்லா குடிச்சாகணும் அதனால் தண்ணியெல்லாம் வெளியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்குங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்குங்க அதுவும் இப்போதைக்கு இருக்கிற சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தா தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் வந்து இருக்காது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் தான் ஒன் பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சேன் ஒர்க் அவுட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அதுவும் ஜிஎம் டயட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் கொஞ்சம் டயர்டாவும் அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருங்க எடுத்துட்டு டூ ஹவர்ஸ் கழிச்சு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கிலேயே ஒர்க் அவுட் ஓகே அப்படின்னாலும் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரையும் ரெண்டு விஷயத்த சொல்லணும் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து பனானா எடுக்கக்கூடாது ஜாக் ஃப்ரூட் எடுக்கக்கூடாது மேங்கோ எடுக்கக்கூடாது இது மூணுத்தையும் தவிர்த்துருங்க டே த்ரீக்கு சரிங்களா இது மூணுத்தையும் டே த்ரீயில் தவிர்த்தணும் அண்ட் வந்து வெஜிடபிள்ஸில் பொட்டேட்டோ அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இது ரெண்டுத்தையும் ஃபுல்லாக தவிர்த்தணும் ஏன்னா இந்த பொட்டேட்டோக்கும் தனியாக ஒரு டே டே டூவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதனால் டே த்ரீலேயோ டே ஃபோர்ல டே ஃபைவ் டே சிக்ஸ் டே செவனில் பொட்டேட்டோ எடுக்கக்கூடாது அதே மாதிரி பனானாவும் எடுக்கக்கூடாது அண்டு முக்கியமாக டொமேட்டோவும் எடுக்கக்கூடாது சரிங்களா அதை மாதிரி பார்த்துக்குங்க மேக்ஸிமம் அந்த வெஜிடபிள் சூப்பு அதெல்லாம் எடுக்கும் போது டொமேட்டோ போடுறீங்க அப்படின்னா டொமேட்டோ ஏதாவது சா போடுறீங்க அப்படின்னா கம்மியாக லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கிங்க சரிங்களா அண்ட் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ தவிர்க்கணும் பனானா தவிக்கணும் அண்டு மில்க்கு தவிக்கணும் இந்த பனானாவுக்கும் அண்டு மில்க்குக்கும் வந்து தனியாக ஒரு டேவே வரும் சரிங்களா அதாவது ஃபோர்த் டே வந்து பனானா அண்டு மில்க்கு தான் ஃபுல்லாகவே அன்னைக்கு முழுக்க எடுப்போம் அதனால்தான் உங்களை வந்து பனானா வந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா இதை வந்து ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணியிருக்கணும் பட் அந்தந்த டேயில் வந்து ஒவ்வொரு டிப்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மார்னிங்குக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்டர் மெலன் இன்னைக்கு ஃபுல் டே வாட்டர் மெலன் தான் எடுத்திருப்பேன் அப்பப்போ பசிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டின்னர் டின்னரோட ஸ்லைடு டின்னருக்கு வந்து ஒரு ஃபோர் கேரட் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு சரியான வேலை இன்னைக்கு அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதனால தான் அப்படி இருக்குது குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சாலட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி விட்டு தொளிச்சு கொஞ்சமாக ஆனியன் மட்டும் போட்டு உப்பு காரம் ரெண்டு பட்டை மிளகா போட்டு வணக்கினா கூட டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆயில் மட்டும் கொஞ்சம் விடாமல் சாப்பிட்டோம்னா நல்லது தான் பட் ஓ அட்லீஸ்ட் வந்து ஒரு வேலையாவது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் ஆயில் விடாமல் நம்ம இந்த ஏழு நாட்களும் கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே கிடைக்கும் சரிங்களா யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு வேறு ஏதாவது எனி டவுட்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் புரியுதா இன்றைக்கி டே த்ரீயை பொறுத்தவரை ஒரு கான்செப்ட் தான் ஒன்றுமே இல்லை ஏன்னா பொட்டேட்டோ எடுக்கக்கூடாது ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கக்கூடாது பனானா எடுக்கக்கூடாது மில்க் எடுக்கக்கூடாது ஸ்வீட்ஸ் எடுக்கக்கூடாது ரைஸ் எடுக்கக்கூடாது இதெல்லாம் எடுக்கக்கூடாது இன்றைக்கி மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸும் எடுக்கலாம் இந்த பனானா ஜாக் ஃப்ரூட்டு மேங்கோ இதை தவிர்த்து எல்லா ஃப்ரூட்ஸும் எடுங்க அண்டு பொட்டேட்டோ தவிர்த்து எல்லா வெஜிடபிள்ஸும் எடுங்க சூப் வச்சு கொடுங்க ஆயில் விடாமல் சூப் வச்சு கொடுங்க வாங்க இப்போ நம்மளோட வெயிட் அப்டேட் பண்ண இன்றைக்கி நான் வெயிட் செக் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி கிராம்ஸு டே ஒன்னில் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் கிராமு டே டூவில் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் டென் கிராமு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ வரை வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்தளவுக்கு எனக்கு லாஸ் ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணிக்கீங்க பாய் பாய் டேக்கர் நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்